சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அரசு தலையிடக்கூடாது என்று டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து உரிய பாதுகாப்பை ஏற்கனவே தீட்சிதர் சமுதாயத்திற்கு பெற்றுக் கொடுத்துள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவிலையும் அதன் சொத்துக்களையும் நிர்வகிப்பதற்கு தீட்சிதர் சமுதாயத்தின் உரிமைகளை டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி பெற்றுக் கொடுத்த பிறகு தற்போது தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கின்ற சேகர் பாபு அவர்கள் சிதம்பரம் நடராஜர் கோவில் சொத்துக்கள் மீட்கப்படும் என்று கூறுவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது, விசப்பத்தனமானது. தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் வழித்தடத்தில் பண்டாரவடை பாபநாசம் கபிஸ்தலம் பகுதியில் ஏராளமான கோவில் சொத்துக்கள் முஸ்லிம் சமுதாயம் கையகப்படுத்தி ஆக்கிரமித்துள்ளது. விஜயூர் மாவட்டத்தில் அனைத்து சொத்துக்களும் பெரும்பாலானவை ஆக்கிரமித்து வைத்துள்ளவர்கள் முஸ்லிம்கள். பட்டுக்கோட்டை அடுத்த அதராம்பட்டினம் கிராமத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலும் சொத்தும் வரம் தரும் விநாயகர் கோவில் சொத்தும் சுமார் 400 ஏக்கருக்கு மேல் அங்கே பட்டா போட்டு பிஜேபி பிரமுகர் விற்றது குறித்து புகார் மணி அனுப்பியும் இன்னும் சேகர் பாபு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோவில் பற்றி தற்போது பேசுவது ஒரு விசமத்தனமான விஷயமாக இருக்கின்றது. தில்லை நடராஜரையும் திருவரங்கநாதரையும் பீரங்கி வாயில் வைத்து பிளக்கும் என்னாலோ அன்னால்தான் பொன்னால் என்று திமுகவின் முந்தைய கூற்றுக்கு தற்போது சேகர் பாபு மீண்டும் அடித்தளம் அமைத்து வருகிறார். ஒரு ஆலயத்தை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும், எப்படி மந்திரம் சொல்ல வேண்டும் என்று பாரம்பரிய முறையில் எல்லா ஆலயங்களும் கடைபிடித்து வருகின்ற சூழ்நிலையில் ஆலயங்களில் தமிழில் அர்ச்சனை, பெண்கள் அர்ச்சகராகுவது, அனைவரும் அர்ச்சகராகுவது என்று தேவையில்லாத திமுக கருத்துக்களை இந்துக்கள் மீது தற்போது சேகர் பாபு திணித்து வருகிறார். பதவியேற்றவுடன் இந்துக்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கி அர்ச்சகர்களுக்கு கொரோனா காலத்தில் 4000 வழங்கி தற்போது இந்துக்கள் மனதை புண்படுத்தும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தனது நடவடிக்கைகளை செய்து வருகிறார். ஆலய சொத்துக்கள் என்பது ஆலயம் சார்ந்தது. அதனை வணிகத்தலமாக மாற்றுவதற்கு இந்து மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர். மன்னர்களும் நமது முன்னோர்களும் மடங்களையும் ஆலயங்களையும் கட்டி அதற்கு சொத்துக்களை எழுதி வைத்தனர். பல்வேறு காலகட்டங்களில் அரசின் அலட்சியம் காரணமாக அந்த சொத்துக்கள் அனைத்தும் பறிபோகி அந்த சொத்துக்களில் தற்போது தஞ்சை மாவட்டத்தில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமிய சமூகம் ஆலய சொத்துக்களை ஆக்கிரமித்துள்ளனர். இது குறித்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு பலமுறை தெரியப்படுத்தியும் நடவடிக்கை எடுக்காத போது திடீர் என்று சிதம்பரம் தீட்சிதர்கள் மீது சொத்துக்களை மீட்பதாக நடவடிக்கை எடுப்பது இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையாக இந்து இயக்கங்கள் கருதுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலை சுற்றி பல்வேறு லாஜிகள் அடுக்குமாடி கட்டிடங்களாக இருக்கின்றது. இதில் மிகப்பெரிய லாஜியான சிவமுருகன் லாஜ் என்பது கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு சொந்தமானது. ஆனால் அவர்கள் கட்டியுள்ள இடம் திருவாடுதுறை ஆதீனத்திற்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் சொந்தமானது. சேகர் பாபு சிவமுருகன் லாஜ் மீது நடவடிக்கை எடுப்பாரா? அதராம்பட்டினத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 300 ஏக்கரும் வரம் தரும் விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான 10 ஏக்கரும் இஸ்லாமியர்களும் பல்வேறு சமூக மக்களும் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பிரமுகரும் பட்டா போட்டு விட்டுவிட்டனரே. இது குறித்து தொடர்ந்து புகார் மனு அனுப்பியும் சேகர் பாபு ஏன் இன்னும் அந்த நிலங்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை? ஆலய சொத்துக்களை மீட்பதாக தினந்தோறும் அறிக்கை விடுகின்ற சேகர் பாபு அவர்கள் ஏன் அதராமண்டலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள ஆலய சொத்துக்களை மீட்காமல் இன்னும் காலதாமதம் செய்கிறார்? ஆலய சொத்துக்களை மீட்பதாக அக்கறை செலுத்துகின்ற சேகர் பாபு தஞ்சை மாவட்டத்திற்கு வலம் வர வேண்டும். இங்கு உள்ள ஆலய சொத்துக்களையும் மீட்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. ஆதி மதனகோபால், ஸ்ரீ ராமராஜ்யம் செய்தி சேனலுக்காக.